Dear students, this session we are going to look say true or false. Okay, so true or false, first question: inclusive series is a continuous series. No, inclusive series is a discontinuous series. Yeah, Bina, inclusive series la class intervals irukliya, so the class intervals page number 216 la. So inclusive series abina enna apdi irukanga. In the class intervals, if the upper limit and lower limit are included in that class interval, then it is called inclusive series. Okay, na upper limit and lower limit of class interval include பண்ணினா அப்படினா அதுதான் நம்ம inclusive series சொல்றோம். For example, பாருங்க 11 ல இருந்து 20, okay, அடுத்து 21 ல இருந்து 30, அடுத்து 31 ல இருந்து 40. ஓகே, ஸோ இந்த மாதிரி சீரீஸ் தான் நம்ம இன்க்ளூசிவ் சீரீஸ் சொல்கிறோம். பட் இந்த இன்க்ளூசிவ் சீரீஸ் எப்படி இருக்குன்னா ஒரு டிஸ்கண்டினியூஸ் சீரீஸாக இருக்குது. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டினியூஸ் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த கம்பேரிஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஹோல் மே பி டன் பை எ பை சார்ட். த கம்பேரிஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல் மே பி டன் பை எ பை சார்ட். எஸ், ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம ஃபுல்லாக ஹோலாக நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணுறது வந்து பை சார்ட் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட், மீடியா அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் யூஸ் பை சார்ட்ஸ். எஸ், மீடியா பீப்புள் நம்ம மீடியாலே பார்ப்போம். ஸோ பை சார்ட் யூஸ் பண்ணி அவங்க கிராஃப் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ட்ரூ, த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. பிஸ்னஸ் பீப்புளும் அவங்களுடைய பிஸ்னஸ் டேட்டாவை பை சார்ட், பிஸ்னஸ் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பை சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த டேட், ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 4. பை டயக்ராம் இஸ் அ சர்க்கிள் ப்ரோக்கன் டவுன் இன் டு த காம்போனன்ட் செக்டார். எஸ், சர்க்கிள் ப்ரோக்கன் டவுன் அதாவது டோட்டல் சர்க்கிள், அதை நம்ம வந்து பீஸ் பீஸாக அதை டிவைட் பண்ணி, அதை டிவைட் பண்ணுறது தான், டிவைட் பண்ணி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம பை சார்ட் சொல்லுவோம். ஸோ த டேட்டா கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ தான். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் செஷன் வி ஆர் கோயிங் டு லுக் எக்ஸசைஸ் 6.1, க்வெஸ்சன் நம்பர் 3. ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா in ungrouped frequency table which gives the number of children in 25 families. Ella kuduthukanga or 25 families la ovvoru families liyum evlo number of children irukanga. So abingiradha data inga kuduthirukanga. So inda data va nam enna pannom appadina represent the following data in ungrouped frequency table. So ungrouped frequency table la inda data va nam represent panna porom. So okay, ipo nam problem ku polam. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் எழுதிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஏன்னா ரெப்ரசன்ட் த டேட்டா இன் டேபிள் ஃபார்மேட். ஓகேவா, ஸோ த ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா இன் அன்க்ரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். ஸோ டேபிள் ஃபார்மேட்டை தான் நம்ம மேக் பண்ணோம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு காலத்தில் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஓகேவா, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டோட்டலாக வந்து 25 ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எப்படி இருக்குன்னா, ஒரு சில ஃபேமிலியில் ஜீரோ யாரும் சில்ட்ரன் இல்லை, அடுத்து ஒரு சில ஃபேமிலியில் ஒன் சில்ட்ரன் இருக்காங்க, அடுத்து நம்பர் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அதாவது ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 6 சில்ட்ரன் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காலத்தில் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு எழுதிடுவோம். எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம அதை அப்படியே மினிமம் இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் கொண்டு வருவோம். ஸோ மினிமம் அப்படின்னா ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோ, அடுத்து சம் ஃபேமிலியில் 1, அடுத்து 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம நம்பர் ஆஃப் சில்ட்ரன், ஸோ அதை மினிமத்துலேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் வந்து டேலி மார்க். ஓகேவா, ஸோ இந்த டேலி மார்க் நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஜீரோ. ஸோ ஜீரோ வந்து எத்தனை ஃபேமிலிஸில் நோ சில்ட்ரன், சில்ட்ரனே இல்லாத எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜீரோ வந்து ஒன்லி 2, அதாவது ஜீரோ வந்து ஒன்லி 2, ரெண்டு ஃபேமிலியில் மட்டும் சில்ட்ரன் இல்லை. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2 எப்படி நம்ம டேலி மார்க் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், அடுத்து நெக்ஸ்ட் ஒன் மோர் வெர்டிக்கல் லைன். ஸோ இதுதான் வந்து ஓகேவா, அந்த ஜீரோ வந்து ஜீரோ அதாவது சில்ட்ரன் இல்லாத ஃபேமிலி வந்து ரெண்டு தான், 2 தான், சரியா? ஸோ 2 வந்து நம்ம டேலி மார்க்கில் ஸோ 2 வெர்டிக்கல் லைனில் மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிங்கும் போது அதை 1, 2, ஸோ 2 தானே, ஸோ 2 அப்படிங்கிற நம்பரை நம்ம எழுதிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எழுதுவீங்க, செகண்ட் காலத்தில் டேலி மார்க் போடணும், அண்ட் தேர்ட் காலமில் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிங்கிறது ஸோ இந்த மாதிரி ஜீரோ
சில்ட்ரனே இல்லாத வீடு எத்தனை பேர், சில்ட்ரனே இல்லாத ஃபேமிலி எத்தனை அப்படிங்கும் போது நம்ம டேலி மார்க்கில் ஜஸ்ட் வெர்டிக்கல் லைன் 1 2 போடுறோம். அந்த ஃப்ரீக்வன்சி சொல்லும் போது அந்த டோட்டல் நம்பர். ஸோ 1 2, ஸோ 2 மட்டும் எழுதிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 1 சில்ட்ரன், ஒன்லி 1 சில்ட்ரன். ஸோ சம் வீட் ஒரு சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரன் மட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எத்தனை வருது அப்படின்னா, ஸோ இதில் இருந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 6, டோட்டலாக 6 வருது. ஸோ 6 வந்து நம்ம டேலி மார்க்கில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதனால 1 2 3 4 வரைக்கும் நீங்கள் வெர்டிக்கல் லைன் போட்டுருவீங்க. அடுத்து 5 போடும்போது நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு லைன் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக அதாவது ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைனில் உள்ள டாப்பையும் அந்த லாஸ்ட்டு வெர்டிக்கல் லைனில் உள்ள இந்த 4th வெர்டிக்கல் உள்ள பாட்டத்தையும் கனெக்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டால் அதோட மீனிங் தான் 5. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 2 3 4 வரைக்கும் வெர்டிக்கல் லைன் போட்டுருவீங்க, அந்த 5 மட்டும் கிராஸ் லைன் போடணும். அதாவது ஃபஸ்ட்டு உள்ள டாப்பையும் அந்த 4th உள்ள பாட்டத்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஓகே, இது 5 ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு 6 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அகெயின் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுருவீங்க. ஸோ இதுதான் வந்து 6 அப்படிங்கிற நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற டேலி மார்க். ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, ஃப்ரீக்வன்சி 6. ஓகே, எனக்கு டேரெக்டாக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 2, அதாவது 2 சில்ட்ரன் உள்ள ஃபேமிலிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா 6 தான். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சில்ட்ரன்ஸ் உள்ள ஃபேமிலியும் 6. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கணும், இதில் இந்த கொடுத்த டேட்டாவில் 2 எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டைம் அண்ட் 2 டைம், தென் 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம், அதாவது 6 டைம் 2 வந்திருக்கு. ஓகேவா, 6 டைம் 2 வந்திருக்கு. ஸோ அந்த 6th வந்து டேலி மார்க்கில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண தெரியும். ஃபஸ்ட்டு 1 2 3 4 வரைக்கும் வெர்டிக்கல் லைன் போட்டுருவீங்க, அடுத்து 5ங்கிறது கிராஸ் லைன் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு 1 மோர் வெர்டிக்கல் லைன் போட்டிங்கன்னா அதான் 6. ஸோ ஓகேவா, ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 6. அடுத்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன், 3 உள்ள ஃபேமிலிஸ் எத்தனை இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 3 பார்த்தீங்கன்னா 4 டைம் ரிப்பீட் ஆகும். ஸோ 4ங்கிறது நம்ம வெர்டிக்கல் லைனில் 1 ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் வெர்டிக்கல் லைன் அண்ட் தேர்ட் வெர்டிக்கல் லைன் அண்ட் தென் 4th வெர்டிக்கல் லைன். ஸோ டேலி மார்க்கில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அடுத்து அந்த டேலி மார்க் ரெப்ரசென்ட் பண்ணதை ஃப்ரீக்வன்சியில் டேரெக்டாக 4 போட்டுருப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ 4, ஸோ ஃபேமிலியில் 4 சில்ட்ரன் உள்ள ஃபேமிலிஸ் எத்தனை பேர், ஸோ 4 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ 4 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ 4 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணுவது, ஜஸ்ட் அந்த 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்போது 3 வெர்டிக்கல் லைன் போட்டோம் அப்படின்னா டேலி மார்க் ரெப்ரசென்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரீக்வன்சி 3 ஆகிடும். அது அடுத்து 5. ஸோ 5 அப்படிங்கிறது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரியா. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அது 5, சொல்லுங்க. ஸோ 5 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் டேலி மார்க் நம்பர் 1 2 3. ஓகே, அது ஃப்ரீக்வன்சி 3 ஆகிடுது. அடுத்து 6, அதாவது ஒரு ஃபேமிலியில் 6 சில்ட்ரன் இருக்காங்க சரியா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேமிலி தான் இருக்குது 6 சில்ட்ரன் உள்ளது. ஸோ 1 வெர்டிக்கல் லைன் போட்டுருவீங்க, நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1. ஸோ இப்போ இங்கே டோட்டல் போடணும். ஸோ டோட்டல் எவ்வளோ வரணும் அப்படின்னா 25 வரணும். நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 25 வரணும். ஸோ 25 வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக செக் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் டோட்டல் பார்த்துருங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி டோட்டலும் அவங்க டேட்டாவில் கொடுத்த நம்பர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.